அது தொடர்பான குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்பது புகார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் போது மோசடி கும்பலிடம் சிக்கி பணத்தை இழப்போர் ஏராளம். அந்த வகையில் இப்போது செல்போனில் வீடியோ கால் மூலம் அதிகம் நடப்பதுதான் செக்ஸ்டார்ஷன் எனப்படும் பாலியல் மிரட்டல் பணம் பறிப்பு மோசடிகள். இது தொடர்பான புகார்கள் தற்போது சைபர் கிரைம் பிரிவு போலீஸுக்கு அதிகம் வரத் தொடங்கியுள்ளன. நீங்கள் பயன்படுத்தும் செல்போனில் திடீரென வீடியோ கால் அழைப்பு ஒன்று வரும். யாரோ நண்பர்கள் அல்லது உறவினராக இருக்கலாம் என கருதி அந்த அழைப்பை ஏற்றால் அதன் பின்னணியில் பெரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும். வீடியோ காலில் தோன்றும் பெண்கள் பாலியல் உணர்வை தூண்டும் வகையில் பேசி ஆசையை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் அதற்கு அடிபணிந்து விட்டால் அடுத்த நொடியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து விடுவார்கள். பின்னர் அதை காட்டியே உங்களை பிளாக்மெயில் செய்து பணம் பறிக்க தொடங்குவார்கள். எனவே அத்தகைய அழைப்புகளை தவிர்ப்பதன் மூலமே பாலியல் மிரட்டல் பணம் பறிப்பு மோசடி கும்பலிடமிருந்து தப்பிக்க முடியும் என மாநில சைபர் கிரைம் பிரிவு டிஜிபி அமரேஷ் புஜாரி பொதுமக்களை எச்சரித்துள்ளார். இதேபோன்று வங்கி கணக்கு எண், ஆதார் எண், ஓடிபி எண், எலக்ட்ரிக் பில் தொடர்பாகவும் மோசடி கும்பல் அனுப்பும் மெசேஜ்களுக்கு பதிலளிக்க வேண்டாம். அப்படி செல்போனில் மெசேஜ் எதுவும் வந்தால் உடனே தொடர்புடைய வங்கி அல்லது அரசு அலுவலகங்களை தொடர்பு கொண்டு சரிபார்த்துக் கொள்வதன் மூலமே மோசடி கும்பலிடம் ஆட்படாமல் தவிர்க்க முடியும் எனவும் அமரேஷ் புஜாரி கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோன்று அரசு உயரதிகாரிகளின் புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் வைத்து தொடர்புடைய துறை பணியாளர்களிடம் பணம் பறிக்கும் பாஸ்கேம் மோசடிகளும் நடக்கின்றன. துறை உயரதிகாரியின் செல்போன் எண் என தெரிந்தால் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் அதற்கு பதிலளிக்க வேண்டாம் எனவும் சைபர் கிரைம் தடுப்பு பிரிவினர் எச்சரித்துள்ளனர். இதேபோன்று சரிபார்க்கப்படாத கடன் செயல்களை பதிவிறக்கம் செய்வதை தவிர்ப்பதன் மூலமும் மோசடி கும்பலிடம் ஏமாறாமல் தப்பலாம். அத்தகைய மோசடி கடன் செயல்கள் குறித்து சைபர் கிரைம் பிரிவுக்கு அதிக அளவில் புகார்கள் வந்ததை அடுத்து இந்த ஆண்டு மட்டும் 273 மோசடி ஆப்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அது குறித்து கூகுள் நிறுவனத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து பிளே ஸ்டோரிலிருந்து 211 ஆப்கள் நீக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 62 ஆப்களை முடக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக சைபர் கிரைம் டிஜிபி அமரேஷ் புஜாரி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாறுபவர்கள் அல்லது மோசடிக்கு ஆளாகக்கூடியவர்கள் உடனே சைபர் கிரைம் கட்டுப்பாட்டு அறைக்கு 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உதவி கோரலாம். அங்கு நன்கு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் 24 மணி நேரமும் பணியில் உள்ளனர். அவர்கள் உங்கள் கணக்கிலிருந்து மோசடி கும்பல் தொடர்ந்து பணம் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதோடு அதை எடுத்தவர்கள் யார் என கண்டுபிடித்து பணம் திரும்ப கிடைக்கவும் உதவுவார்கள். தவிர www.cybercrime.gov.in என இணையதள முகவரிக்கோ அல்லது காவல் உதவி மொபைல் ஆப்களிலோ புகார்களை விரைந்து பதிவு செய்யும்படியும் சைபர் கிரைம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.